friends, welcome back to Civil Tamil. In the video, scheduling எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் subscribe பண்ணாதீங்க, subscribe பண்ணிக்கோங்க, கூடவே bell button click பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் இதுல walls அதுக்கு அப்புறம் door window இந்த மாதிரி create பண்ணிருக்கேன். சோ இதுக்கு நம்ம எப்படி ஷெட்யூல் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் viewல போய்க்கோங்க. Viewல இங்க schedule இருக்கும். அத create ல இங்க schedule இருக்கும். Schedule கீழ click click பண்ணீங்க அப்படின்னா ஷெட்யூல் அண்ட் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு போய்க்கோங்க. இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே நியூ ஷெட்யூல் அப்படிங்கிற ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஃபில்டர் லிஸ்ட்டுன்னு இருக்கும். ஃபில்டர் லிஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்குல்லையே. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஆர்கிடெக்சர். ஸோ ஆர்கிடெக்சர் டிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கிடெக்சரில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இருக்கும். ஃப்ளோர், டோர், விண்டோ, வால் எல்லாமே இருக்கும். பிளான்டிங், ரெயிலிங், ரூஃபு இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ நம்ம வால்க்கு எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ வால் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வால் ஷெட்யூல் நேம் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி க்ரியேட் ஆகும். ஸோ இந்த வால்க்கு உண்டான எல்லாமே இங்கே உங்களுக்கு காட்டும். அதாவது அவைலபிள் ஃபீல்ட்ஸில் எல்லாமே காட்டும். இப்போ நான் வந்து வால்க்கு வந்து ஏரியா அண்ட் கவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன் அப்படின்னா அந்த வால்க்கு உண்டான ஏரியா எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏரியா ஆட் கொடுத்துக்கோங்க. அதே போல் கவுண்ட்டுன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ கவுண்ட்டுக்கும் ஆட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஏரியா அண்ட் கவுண்ட் இதுதான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இங்கே ஃபில்டர்னு இருக்கும். ஓகேங்களா? ஃபில்டர் அப்படின்னா அதாவது எதை பொறுத்து ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, அதாவது ஏரியாவா, நம்ம ஏரியா மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஏரியா கொடுத்துக்கோங்க. ஏரியா கொடுத்துட்டு இங்கே கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதாவது ஈக்குவல், டஸ் நாட் ஈக்குவல் இந்த மாதிரி இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஏரியா வந்து ஒரு 70 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா 70 மீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்க வால்ஸ் மட்டும் கவுண்ட் எடுக்கணுமா, இல்லை அதுக்கு அதிகமாக டஸ் நாட் ஈக்குவல்னா அதுக்கு ஈக்குவலாக இல்லாதது எடுக்கணுமா, இல்லை அதுக்கு மேலே இருக்கிறது ஈக்குவல் அண்ட் தென் கிரேட்டர் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இஸ் கிரேட்டர் தென் அண்ட் தென் ஈக்குவல் டு கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த நம்மளுடைய நம்ம நான் 4 வால்ஸ் ட்ரா பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதனுடைய ஸ்கொயர் மீட்டர்ஸ் எல்லாமே காட்டும். ஓகேங்களா? எனக்கு 77 மீட்டர் ஸ்கொயர் கிளிக் சாரி 76 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அதாவது 76 மீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கிறது, அப்புறம் அதை விட அதிகமாக இருக்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்டிங் அண்ட் குரூப்பிங். ஷார்ட்டிங் அண்ட் குரூப்பிங் அப்படின்னா ஏரியா அசெண்டிங் ஆர்டரில் வேணுமா, டிசெண்டிங் ஆர்டரில் வேணுமா அது கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபார்மேட்டிங் போயிட்டு ஏரியா கவுண்ட்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ ஏரியாவுக்கு கால்குலேட் டோட்டல், அதாவது எவ்வளோ ஏரியா மொத்தமாக இருக்குது டோட்டல் கவுண்ட் எடுக்கிறது. அதுக்கப்புறம் கவுண்ட் போயிட்டு கவுண்ட்லேயும் எத்தனை கால்குலேட் டோட்டல்ஸ். ஓகேங்களா? கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் கவுண்ட் அண்டு ஏரியா காட்டும். அதுக்கப்புறம் அப்பியரன்ஸில் போயிட்டு அந்த லைன்ஸில் இருக்கு இல்லையா டேபிளோட லைன்ஸு இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ திக்னஸில் வேணும், டெக்ஸ்ட் எந்த மாதிரி வேணும், ஏரியாலாம் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. பார்த்தோம் அப்படின்னா ஏரியா கவுண்ட்டு 76 மீட்டர் ஸ்கொயர், 77, 83, 86 இந்த மாதிரி இருக்குது. ஆனால் டோட்டல் ஏரியா நம்மளுக்கு இங்கே காட்டலை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் இங்கே ஃபீல்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட்டிங் அண்ட் குரூப்பிங்ஸில் இங்கே கீழே கிராண்ட் டோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இங்கே உங்களுக்கு டோட்டல் ஏரியா டோட்டல் கவுண்ட்டு இந்த மாதிரி காட்டும். ஓகேங்களா? இப்போது வால் ஷெட்யூல் வந்து நம்ம இந்த ஷெட்யூல் வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கும் போது நம்ம ஷீட் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா. இந்த இப்போ உங்களுக்கு ஷீட் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ லெவல் 1 வச்சுக்கிறேன். வியூவில் இங்கே ஷீட் இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஷீட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி ஷீட்டில் நம்மளுக்கு அந்த வால் ஷெட்யூல் பண்ணோம் இல்லையா, அது வந்து இங்கே ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் ஷெட்யூல் அண்ட் குவான்டிட்டிஸ் அதில் வால் ஷெட்யூல் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம எத்தனை ஷெட்யூல் ஆட் பண்ணுறோமோ அது எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வால் ஷெட்யூலில் ஜஸ்ட்டு ட்ராக் மட்டும் பண்ணுங்கள். ஓகேங்களா? ட்ராக் பண்ணி இதில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வால் ஷெட்யூல் ஏரியா கவுண்ட் இந்த மாதிரி ஆகிடுக்கு. ரிவீட்டில் அட்வான்டேஜ் என்ன, ஷெட்யூல் பண்ணுறதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம இங்கே லெவல் 1 ஓகேங்களா, இப்போ லெவல் 1 இந்த வால் வந்து நான் முன்னாடி நகர்த்துறேன். ஓகேங்களா? நகர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வால் ஷெட்யூலில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். நம்ம என்ன கொடுத்துருந்தோம், 76 ப்ளஸ் கிரேட்டர் தென் கொடுத்துருந்தோம் இல்லையா. இப்போ பாருங்கள் லெவல் 1 பார்க்கலாம் இந்த வால் எவ்வளோ இருக்குது, 70 ஏரியாவில் எங்கே இருக்கும், டைமென்ஷன் ஏரியாவில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 71 இருக்குது. ஸோ கிரேட்டர் தென்ல இது வராது. அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா 76 இருக்குது. ஸோ இந்த ஏரியா கால்குலேட் ஆகிருக்கும், இதுவும் கால்குலேட் ஆகிருக்கும்,
இது கால்குலேட் ஆயிருக்காது, ஏன்னா 76 அப்புறம் கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ நம்மளுக்கு ரெண்டு தான் இருக்குது, அதனால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஷீட் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஷீட்லேயும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருந்துச்சு, இப்போ இதுலேயும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இதுதான் ரிவிட்டில் இருக்க மெயினான அட்வான்டேஜ், ஓகேங்களா. ஸோ ஷெட்யூல் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது பிளானில் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஷெட்யூல்லையும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும், ப்ளஸ் ஷீட் கிரியேஷன்லையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும், ஓகேங்களா. இது மாதிரி தான் ஷெட்யூல் எடுப்போம், ஓகேங்களா. அடுத்து மெட்டீரியல் டேக் ஆஃப் இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பண்ணிக்கோங்க, அதாவது விண்டோ டோர் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். அதாவது ஷெட்யூல் போயிட்டு குவான்டிட்டிஸில் இப்போ டோர் எடுக்கிறோம்னா டோர் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அதுக்கு என்னென்ன வேணும் இப்போ நான் கவுண்ட்டு கொடுக்குறேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுக்கலாம், ஃபேமிலி அண்ட் டைப்புன்னு சொல்லி கொடுக்குறேன், ஓகேங்களா. கொடுத்துட்டு ஃபில்டரில் போயிட்டு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம், ஷார்ட்டிங் அண்ட் குரூப்பிங் ஃபார்மேட்டிங், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டோருக்கு தனியாக உங்களுக்கு அதாவது பாரு கவுண்ட் எத்தனை இருக்குது, ஃபேமிலி அண்ட் டைப் என்ன, அதனுடைய டைப் என்னன்னு சொல்லி ஆடாயிடும். இங்கேயும் டோர் ஷெட்யூல் கிரியேட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணணும். இன்னும் நான் உங்களுக்கு மெட்டீரியல் டேக் அப்லாம் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.